அதானி விவகாரம் தொடர்பாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பங்குச்சந்தையில் அதானி குடும்பம் பல்வேறு முறைகேடு செய்திருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து அதானி நிறுவன பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன. இந்நிலையில் அதானியின் முறைகேட்டிற்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி தொண்டர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். இதேபோன்று சண்டிகரிலும் பாஜக அலுவலகத்தை ஆம் ஆத்மி கட்சியினர் முற்றுகையிட்டனர். தடுப்புகளை மீறி ஆம் ஆத்மி தொண்டர்கள் நுழைய முயன்றதால் காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைத்தனர். டெல்லி, சண்டிகர், மேற்கு வங்கம் என நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இந்நிலையில் பாஜகவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். கொடைக்கானலில் நிலவிய ரம்மியமான சீதோஷ்ண நிலையில் இயற்கையின் அழகை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இதனால் வார விடுமுறை தினமான இன்று தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து இதமான சீதோஷ்ண நிலை நிலவியது. இதனால் மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, தூண்பாறை, குணாகுகை, பிரைன் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ந்தனர். மேலும் இயற்கை எழில் சூழ்ந்த பின்னணியில் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்தனர். எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சுக்காக தான் இங்கே கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே ரொம்ப பசுமையாகவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாரும் சொன்னதுனால. ஸோ இந்த ஃபீல் நம்மளும் வந்து அந்த ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போக வந்தோம். சந்தையில் இருந்தால் ரொம்ப நல்ல குளிர்னா ரொம்ப சில்லுன் இருக்குறதுலாவே அதிகமாக இருக்குது. மேகக்கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக பக்கத்தில் ரொம்ப கிட்ட பார்க்குறோம் எல்லா விஷயத்தையுமே. அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்குமே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நள்ளிரவில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம் மையங்களில் 72 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்தவர்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் பாரத ஸ்டேட் வங்கியின் 3 ஏடிஎம் மையம் மற்றும் ஒன் இண்டியா ஏடிஎம் மையத்தில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஏடிஎம் மையத்தின் சட்டரை மூடிவிட்டு உள்ளே சென்ற கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையெடுத்திருக்கின்றனர். இதில் திருவண்ணாமலை நகரின் மையப்பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் 19,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று திருவண்ணாமலை நகர எல்லைக்குட்பட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேனிமலை எஸ்பிஐ ஏடிஎம் மையத்திலிருந்து 32 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது. மேலும் திருவண்ணாமலை நகருக்கு வெளியே 22 கிலோமீட்டர் தொலைவில் கலசபாக்கத்தில் உள்ள ஒன் இண்டியா ஏடிஎம் மையத்தில் 3 லட்சம் ரூபாயும், திருவண்ணாமலையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் போலூரில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் 18 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் மக்கள் நடமாட்டம் குறைந்த நேரத்தில் 4 ஏடிஎம் மையங்களிலிருந்து மொத்தம் 72,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. பணத்தை கொள்ளையடித்த பின்னர் வெல்டிங் இயந்திரம் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை தீ வைத்து எரித்ததுடன் ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றையும் கொள்ளையர்கள் எரித்ததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறையினருக்கு சவால் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே போலூரில் கொள்ளையர்கள் காரில் சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் ஏடிஎம் கொள்ளையர்களை கைது செய்யும் நோக்கில் எஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் ஆந்திரா விரைந்திருப்பதாக வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏடிஎம் கொள்ளை விவகாரத்தில் அப்பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் பாதுகாவலர்கள் இல்லாத ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும், அத்துடன் வட மாநிலங்களில் ஏடிஎம் அலாரங்களை செயலிழக்க செய்துவிட்டு கொள்ளையில் ஈடுபடுவது போன்று இங்கும் அரங்கேறியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வடமாநில காவல்துறையினருடன் தொடர்பு கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார்.
வந்து நாங்கள் டெக்னிக்கலாக எங்களுக்கு சில இன்புட்ஸ் கிடச்சிருக்கு, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஏடிஎம் தெஃப்ட் பண்ணவங்க இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, இது இதனுடைய இந்த ஏடிஎம்மை பற்றி தெரிஞ்ச ஒரு இது மெக்கானிக் அவங்களுக்கு வந்து இதனுடைய உள் அமைப்பு எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு, அவங்க தான் பண்ணியிருந்துருக்குறோம். வில் டேக் த கேஸ். இது வந்து நம்ம ஊரில் இப்போ நடந்திருக்கு, பட் பல மாநிலங்களும் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் போன்ற பல மாநிலங்களில் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஸோ அவங்க கூட நாங்கள் டைப்பாக இருக்கோம். சென்னை பெரம்பூர் நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்தவர்களே திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையிலும் ஈடுபட்டார்களா என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெரம்பூரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் கேஸ் வெல்டிங்கை வைத்து ஷட்டரை வெட்டி கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருக்கின்றனர். அதேபோன்று திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையிலும் கேஸ் வெல்டிங் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இரண்டு கொள்ளைகளுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரண்டு கும்பலும் ஆந்திராவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏடிஎம்களில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். விடுதிகளில் தங்கியிருப்பவர்களின் விவரங்களை சேகரித்ததுடன் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை எதிரொலியாக தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள சுசுவாடி சோதனை சாவடியில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். பெங்களூரை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் பலத் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. ஒஎன்ஜிசி சோதனைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வை மேற்கொள்வதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் இருக்கிறார். ராஜசேகர், விவரங்கள். நந்தா, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒஎன்ஜிசி நிறுவனம் கச்சா எண்ணெய் மற்றும் எண்ணெய் எரிவாயு என்பது எடுத்து வருகிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் மேப்பாளம் பெருந்திரக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மேப்பாளம் என்கிற இடத்துல கடந்த 2001 எண்ணெய் கிணறு அமைத்து அந்த பகுதியில கச்சா எண்ணெய் என்பதை எடுத்து வந்தது. இந்த நிலையில அந்த இடத்தில் கச்சா எண்ணெய் கிடைக்கவில்லை என கூறி கடந்த 2017 அந்த பணிகளை நிறுத்திவிட்டு சென்ற நிலையில மீண்டும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இடத்துல தற்பொழுது ஓஎன்ஜிசி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தங்களது தளவாட பொருட்களை வைத்துக் கொண்டு அந்த இடத்துல இயந்திரங்களை வைத்துக் கொண்டு அந்த பணிகளை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்துல கச்சா எண்ணெய் எடுக்கப்படுகிறதா அல்லது எண்ணெய் எரிவாயு எடுக்கப்படுகிறதா, ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படுகிறதா என்கிற பல்வேறு சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் இதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது. இந்த பணிகளை நிறுத்திவிட்டு உடனடியாக ஓஎன்ஜிசி ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இது குறித்து ஓஎன்ஜிசி துறை அதிகாரி செல்வகுமாரிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது இந்த இடத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஹைட்ரோ கார்பன் இருக்கிறதா என்பது குறித்து சோதனை என்பது இந்த பகுதியில் நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு பிரத்யேக தகவலை கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் எடுப்பதில்லை என ஓஎன்ஜிசி அதிகாரிகள் தெரிவித்து வரும் நிலையில இந்த இடத்துல ஓஎன்ஜிசி அதிகாரி செல்வகுமார் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து நேரடியாக சோதனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார். இது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதுக்கான அந்த பணிகள் மட்டும் பராமரிப்பு பணிகளை மட்டுமே மேற்கொள்கிறோம். அங்கு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் ஒருபோதும் இந்த இடத்துல பணிகளை தொடங்கக்கூடாது, இந்த இடத்தில் வந்து பணிகளை தொடங்கினா அருகில் குடியிருப்பு பகுதிகள் அது மட்டுமல்ல விவசாய நிலங்கள் இருக்கிறது, ஏதாவது ஆபத்து வந்தால் எங்களுக்கு பெரிய அளவில் நாங்கள் பிரச்சனை சந்திக்கக்கூடிய நேரிடும். ஆகியால் இந்த இடத்திலிருந்து அவர்கள் உடனடியாக விலக வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து ஓஎன்ஜிசி அதிகாரிகளும் கேட்ட பொழுது மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் நாங்கள் தெரிவித்து அதன் பின்னரே நாங்கள் பணிகளை தொடங்கியிருப்பதாக ஓஎன்ஜிசி அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. நந்தா. நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென் மாவட்ட அளவிலான யோகா மற்றும் மலர் கம்பம் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. எஸ் திருவேங்கடபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடந்த இந்த போட்டியில் தென்காசி, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1800க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தித்துப்பாசனம், குக்கராசனம், ஏகபாத சிரசாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்து காட்டினர். மேலும் சிலர் 15 அடி உயர கம்பத்தில் ஏறி கூர்மாசனம்,
உள்ளிட்ட ஆசனங்களையும் செய்து காட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தை மாத கடைசி ஞாயிறையொட்டி காளியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. விழாவையொட்டி காளியம்மனுக்கு 18 வகையிலான அபிஷேகங்களும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே மணலம் குன்றிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுபோதையில் சிறுமியிடம் முதியவர் வெங்கப்பன் அத்துமீறியபோது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்ததால் முதியவர் தப்பி ஓடினார். காவல்துறையினர் தேடுவதை அறிந்து தற்கொலைக்கு முயன்ற முதியவரை மீட்ட காவல்துறையினர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நிதி சேகரிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. புற்றுநோய் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடர் கார் பயணத்தை காவல்துறை டிஜிபி மனோஜ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தொடர்ந்து 5 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றியும் கராத்தே கிக் செய்தும் சாதனை நிகழ்த்தினர். கராத்தே பயிற்சி பெற்ற 101 மாணவ மாணவியரும் சிலம்பம் கற்றுக்கொண்ட 166 பேரும் பங்கேற்றனர். காதலர் தினத்தை முன்னிட்டு சிறந்த தம்பதிகளுக்கு தூத்துக்குடி ரஜினி ரசிகர் மன்றத்தினர் விருது வழங்கினர். கோவில்பட்டி நகராட்சியில் தூய்மை பணியாளர்களில் சிறந்த 16 தம்பதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் திருக்குறளை கூறியபடி 1 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி 270 மேற்பட்ட மாணவர்கள் சாதனை படைத்திருக்கின்றனர். குளோபல் உலக சாதனை நிறுவனம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து மாணவர்கள் பங்கேற்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓவப்படும் என்ற திருக்குறளை கூறியபடி சிலம்பம் சுற்றினர். இந்த சாதனையை குளோபல் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தோண்டி அருகே கோவில் குடமுழக்கு விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பசுப்பட்டினத்தில் உள்ள கணபதி மற்றும் முத்துமாரியம்மன் கோவில்களில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் பசுப்பட்டினம் ஜமாத் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடிக்கம்பம் திருடப்பட்டது விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் 20 ஆண்டுகளாக இருந்த கொடிக்கம்பத்தை இரவு நேரத்தில் திருடி சென்ற மர்ம நபர்கள் விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாட்டு இன காளைகள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. சிங்காயபுரத்தில் நடந்த இந்த பந்தயத்தில் கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. காளைகளின் பற்களை கொண்டு வயதின் அடிப்படையில் 300 மீட்டர், 200 மீட்டர் என இரு பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டு உரிமையாளர்களுக்கு 1 கிராம் முதல் 1 சவரன் வரையில் தங்க காசு பரிசாக வழங்கப்பட்டது. ஆதி சுபரேஷ்